எது ஒன்றும் மாறலை. கிருபாலி என்ற பேரறிஞன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், ஒரு நல்லது ஒரு கெட்டது இரண்டில் நல்லதை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு நமக்கு இல்லை. ஏனென்றால் நமக்கு வாய்த்தது இரண்டுமே கெட்டது. இந்த இரண்டு கெட்டதுகளில் எது குறைவாக கேடு செய்யுமோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் என்கிறான் கிருபாலி. அறிவி சிறந்த பெருமக்களே, நான் உங்களிடத்திலே சொல்கிறேன், நமக்கு வாய்த்தது இரண்டுமே கெட்டது என்று உங்களுக்கு தெரியும். 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை அவர்களுக்கு தூக்கி கொடுத்து விட்டீர்கள் ஆளுவதற்கு. பொன்னான 50 ஆண்டு காலம், இந்த உலகத்தின் அத்தனை வளர்ச்சியும் ஏற்பட்ட 50 ஆண்டு காலம், இந்த உலகத்தினுடைய அற்புதமான தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மாற்றங்கள் முன்னேறிய 50 ஆண்டு காலம், எண்ணற்ற நாடுகள் விடுதலை அடைந்த 50 ஆண்டு காலம், எண்ணற்ற நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேறிய 50 ஆண்டு காலம், உலகம் உங்கள் உள்ளங்கைக்கு செல்போனாக சுருங்கி வந்த 50 ஆண்டு காலம், மண்ணில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து விண்ணிற்கு ராக்கெட்டை செலுத்தி மனிதனை கொண்டு போக முடியும் என்று நிரூபித்த 50 ஆண்டு காலம், உலகின் பல்வேறு நாடுகள் புரட்சிகர இயக்கங்களாலே நடவடிக்கைகளாலே விடுதலை பெற்று தன்னிறைவு பெற்று சுதந்திர நாடாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட 50 ஆண்டு காலம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உலகில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட்ட இந்த 50 ஆண்டு காலத்தை தமிழ்நாட்டிலே கலைஞர் கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதாவும் கைப்பற்றி இருந்தார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 50 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இந்த நாட்டில் ஏழைகள் இல்லாமல் செய்கிறேன், தமிழை நிலைக்க செய்கிறேன் என்ற ஆட்சி அதிகாரத்தை குவித்திய கலைஞர் கருணாநிதி இன்று ஒரு சாதாரண, இவர்கள் சொன்னது போல, அவரே சொன்னது போல, திருட்டு ரயில் ஏறி வந்த கலைஞர் கருணாநிதி இன்றைக்கு ஆசியாவின் 3வது பெரிய பணக்காரர். அன்பு சிறந்த பெருமக்களே, அவர் சொன்னார், நான் மக்களை பணக்காரர்களாக வசதியானவர்களாக மாற்றுவேன் என்று. 50 ஆண்டு காலம் கடந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளாக. ஏழை இன்னும் ஏழையாகவே இருக்கிறார். ஏழையாக இருந்த கலைஞர் கருணாநிதி ஆசியாவின் 3வது பெரிய பணக்காரராக இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், கலைஞர் சொன்னதை கலைஞர் நிறைவேற்றி இருக்கிறாரா? சொல்லுங்கள். அம்மையார் ஜெயலலிதா சொல்கிறாரே, என்ன சொல்கிறார், எனக்கு யாரும் இல்லை, நான் உங்களுக்கானவள், எனக்கு சொந்தம் என்று ஒன்றுமில்லை என்று பேசுகிறாரே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு சொந்தமில்லை, ஒன்றும் யாரும் இல்லை என்பதற்காக இந்த மண்ணில் நீங்கள் வந்து தாராளமாக வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த மண் உங்களுக்கு சகல விதமான உரிமைகளையும் தருகிறது. ஆனால் இந்த மண்ணை ஆளுவதற்கு இனியும் எண்ணம் கொள்ளாதீர்கள். இது ஒரு கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அறிவு சிறந்தவர் மக்களை, உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன், ஒரு கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு உள்மன போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றி மாற்றி வாக்கு செலுத்திய பொது மக்களின் மனதிலே ஒரு வெறுப்பும் சலிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெறுப்பு அநியாயத்திற்கு எதிரான வெறுப்பு, அந்த வெறுப்பு அநீதிக்கும் ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் எதிரான வெறுப்பு, அந்த வெறுப்பு வென்றே தீரும். உலக புரட்சியாளர் நிர்ணயத்தோ சேகுவேரா சொல்றார், அநீதிகளின் மீது வெறுப்பிருக்கிற மக்கள் கூட்டம் வென்றே தீரும் என்கிறார். நாம் வென்றே தீருவோம், வென்றே தீருவோம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவு சிறந்த பெருமக்களே, கர்நாடகாவில் 6 இருக்கிறது, கேரளாவில் 6 இருக்கிறது, ஆந்திராவில் 6 இருக்கிறது. அறிவு சிறந்த பெருமக்களை, நான் உங்களிடத்திலே சொல்கிறேன், நீங்கள் உறுதியாக நம்புங்கள், நாம் ஒரு மாற்றத்தை உறுதியாக முன்னெடுப்போம். எல்லா மாநிலங்களும் 6 இருக்கிறது, ஆனால் அந்த ஏதேனும் ஒரு மாநிலத்தில் இருந்து ஆற்று மணல் ஒரு மூட்டையை இந்த தமிழகத்திற்குள்ளாக கொண்டு வர முடியுமா? கேரளாவில் இருந்து ஒரு மூட்டை ஆற்று மணலை அரசு அனுமதித்து நீங்கள் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் இந்த பிள்ளைகள் இந்த கட்சியை கலைத்து விடுகிறோம். ஆந்திராவிற்குள்ளாக இருந்து கர்நாடகாவிற்குள்ளாக இருந்து நீங்கள் சொல்லுங்கள், கொண்டு வந்து விட முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அது ஆந்திராவின் மண், ஆந்திர மக்களுக்கு சொந்தம். அது கேரளாவின் மண், கேரள மக்களுக்கு சொந்தம். அது கர்நாடகாவின் மண், கர்நாடக மக்களுக்கு சொந்தம் என்ற எண்ணமும் தன் மண் என்ற பற்றும் அங்கே ஆளுகிற முதலமைச்சர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் காவிரி மண், தாமிரபரணி மண், பாலாற்று மண், கெட்டிலம் மண், சவுதி அரேபிய தேசங்களுக்கு கட்டணம் கட்டுவதற்கு தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து கட்டைஞர் கட்டைஞராக கடத்தப்படுகிறது. பெங்களூரின் வீதிகளுக்குள்ளாக ஒரு நாளைக்கு 2000 லோடு லாரிகள் தமிழகத்தின் மண்ணை சுமந்து கொண்டு உள்ளே செல்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவு சிறந்த பெருமக்களே, எல்லா மண்ணையும் எடுத்து அந்நியருக்கு கொடுத்து விட்டோம், தமிழகத்தில் மண் என்று எதுவும் இல்லை. நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், ஒரு அடி ஆற்று மண் வளர்வதற்கு 100 ஆண்டுகளில் ஆகும் என்கிறது ஆய்வு. 100 ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக சேர்ந்திருந்த ஆற்று மணலை மனிதன் தன்னுடைய பேராசைக்காக அள்ளி கொளுத்து கொண்டு போய் அடுத்த தேசங்களிலே விற்கிறான், லாபம் பார்க்கிறான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு லோடு ஆற்று மணல் 678 ரூபாய்க்கு அரசுக்கு கட்டணம் கட்டி எடுக்கப்படுகிறது, 10,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நான் சொல்லுவேன், 15 மடங்கு லாபத்திற்கு ஆற்று மணலை விற்கிறான். அது வெறும் மண்ணல்ல அறிவு சிறந்தவர் மக்களை, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லா மண்ணும் இப்போதே களவு போய்விட்டார்.
என்றால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பசங்க எங்க போய் வீடு கட்டுவாங்க? அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏது மண்ணு? சொந்த நிலத்தில் தான் வீடு கட்டிக் கொள்வதற்கு மண் இல்லாமல் அகதியாக அந்நியனிடத்தில் கையேந்தி நிற்பதை இந்த அரசுகள் விரும்புகிறதா? ஆந்திரமும் கேரளாவும் கர்நாடகமும் தனக்கென்ற மண்ணை பாதுகாத்துக் கொள்வது போல இந்த அரசுகள் ஏன் பாதுகாத்துக் கொள்வதற்கு துணியலை? நீ சிந்தித்து பார். மேற்கு வங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி அணு உலை அந்த மாநிலத்தில் வருகிற போது எதிர்க்கிறது. அணு உலை எங்களுக்கு வேண்டாம், தூக்கி தூர கொண்டு போங்கள் என்று அந்த மாநிலம் ஆணை போடுகிறது, சட்டமன்றத்திலே தீர்மானம் போடுகிறது, அணு உலை மாற்றப்படுகிறது. இதே அணு உலை பக்கத்தில் இருக்கிற கேரளாவிற்கு வருகிற போது கேரளாவின் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது, அணு உலை இங்கே வைக்காத எங்களுடைய மக்கள் செத்து போவார்கள், மக்கள் மலராய் போவார்கள், குழந்தை பிறக்காமல் போவார்கள், மரபணு மாற்றம் ஏற்படும், நாக்கு வயிறு வரை தொங்கும், மூக்கு தலைக்கு மேலே இருக்கும், ஒரு கண் இல்லை இருக்காது, காது வாயிலே இருக்கும், வாய் கழுத்திலே இருக்கும், மரபணுவிலே சிதைந்த மக்கள் பிறந்து போவார்கள், எங்கள் இனம் சிதைந்து போகும், குலம் அழிந்து போகும், இங்கே கொண்டு வராதே என்று கேரளாவில் இருந்த மலையாளிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விரட்டி அடித்தனர். மேற்கு வங்கம் புறக்கணித்த கூடங்குளம் அணு உலையை, கேரளா புறக்கணித்த கூடங்குளம் அணு உலையை தமிழ்நாட்டுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? இன்றும் அந்த அணு உலையிலிருந்து எடுக்கப்படுகிற மின்சாரம் எங்கே செல்கிறது? தமிழர்களுக்கு கிடைக்கிறதா? அல்லது நீங்கள் மின்சாரம் தான் எடுக்கிறீர்களா? சொல் சொல்லி. எனக்கு வர வேண்டிய தண்ணீர், என்னுடைய காவிரி ஆற்றிலே வர வேண்டிய தண்ணீர் வாழி அவன்தான் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உயிக்கும் பேருதவி ஒளியாய் வாழி காவேரி என்றானே இளங்கோவடிகள். அந்த காவேரி எனக்கு வர வேண்டிய தண்ணீர் பங்கு, எனக்கு வர வேண்டிய நீர் இந்த 50 ஆண்டு காலத்திலே ஒரே ஒரு வருடமாவது கர்நாடகம் சரியாக முறையாக கொடுத்திருக்கிறதா? இந்திய தேசம் அதை கேட்டு வாங்கி கொடுத்திருக்கிறதா? அறிவின் சிறந்த பெருமக்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன், தமிழக முதலமைச்சர் காவிரியில் தண்ணீர் வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார் பிரதமருக்கு, ஒன்றும் நடக்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுவேன், கர்நாடக முதலமைச்சருக்கு பிரதமர் சொல்கிறார் காவிரியில் தண்ணீர் கொடுங்கள் என்று, ஒன்றும் நடக்கவில்லை. மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது காவிரியிலே தமிழர்களுக்கு தண்ணீர் விட்டுக் கொடுங்கள் என்று, ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒரு சொட்டும் கிடைக்கவில்லை. காவிரி நதிநீர் ஆணைய குழு சொல்கிறது தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுங்கள் என்று, காவிரியில் ஒன்றும் நடக்கவில்லை, ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைக்கவில்லை, எந்த மாற்றமும் இல்லை. எவன் சொல்லியும் தமிழகத்திற்கு தண்ணீர் வரல, எங்களுடைய சியான் வீரப்பன் சொன்னான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி உடனே தண்ணி கொடுத்தான், தண்ணி கொடுத்தான். நீ சிந்தித்து பார், தமிழ் தேசிய இனம் உயிர் வளர்ப்பதற்காக உயிர் தண்ணீரை வாங்கி கொடுத்த வீரப்பன் இந்த மண்ணிலே தீவிரவாதி. சொந்த நிலத்து மண்ணை தாயின் மடியை கூறுபடுவது போல ஆற்று மணலை அள்ளி கொழுக்கிற அயோக்கிய அரசியல்வாதிகள் இந்த மண்ணிலே தேசியவாதிகளா? சிந்தித்து பார். வீரப்பன் தீவிரவாதி, ஏன் சந்தன மரத்தை வெட்டுனா வித்தா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சந்தன மரத்தை வெட்டியதற்காக வீரப்பனை சுட்டுக் கொண்டீர்கள். நான் மதிப்பிற்குரிய பெருமக்களை இந்த சமூகத்தின் முன்பாக ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். வீரப்பன் சந்தன மரத்தை வெட்டினான், அதனால் சுட்டுக் கொண்டீர்கள். வெட்டியவனை சுட்டுக் கொன்ற பெருமக்களே, சந்தன மரத்தை வாங்கியவர்களை ஏன் சுடல? ஏன் சுடல? இவன் வாங்க போறதில்லைன்னா வெட்ட போறதில்ல. வெட்டிய அவன் காட்டுக்குள் இருந்தா, வாங்கி இந்த அயோக்கிய பெயர்கள் இதே நாட்டுக்குள்ளதான இருந்தா, ஏன் சுடல? ஏன் சுடல? சிந்திச்சுப்பா. உன் ஆற்று மணல் போகுதே, உன்னுடைய கவுந்தி வேடியப்பன் மலை திருவண்ணாமலையில் இருக்கிற நம்முடைய மலை, பாக்ஸட் தனிமங்கள் நிறைந்த மலை, சொந்த கனிம வளம் அம்பானிக்கும் அதானிக்கும் ஜிண்டாலுக்கும் எழுதி கொடுக்கப்படுகிறதே. போராடுகிறார்களே பழங்குடி மக்கள், நம்முடைய பாரி மன்னன் சொன்னானே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, யவனர்கள் கிரேக்கர்கள் மலையிலே இருக்கிற சந்தன மரங்களை கேட்கிற போது நம்முடைய பாரி மன்னன் கடையல் வள்ளல்களில் ஒருவனான பாரி மன்னன் சொல்கிறான், தாயினுடைய மாரிலே பால் குடிக்கலாம், தாயினுடைய தனத்தை அறுக்க கூடாது என்று சொல்கிறான். அதுபோல மரங்களை கொடுக்கிற பழங்களை சாப்பிடலாம், மரங்கள் கொடுக்கிற விறகுகளில் அடுப்பறித்துக் கொள்ளலாம், மரங்களை ஒருபோதும் வெட்டக்கூடாது, அது என் இனத்தின் மாண்பென்று சொல்லி யவனன் கிரேக்கன் மண் தருகிறேன் பொன் தருகிறேன் பெண் தருகிறேன் என்று பேசிய போது கூட மரம் தர முடியாது என்று திருப்பி அனுப்பினானே அந்த பாரி மன்னன் எங்கே? ஒட்டுமொத்த மலையையும் அந்நிய பெரும் முதலாளிகளுக்கு எழுதி கொடுத்து மக்களின் வயிற்றிலே அடிக்கிற இந்த அயோக்கிய ஆட்சியாளர்களை இங்க நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விவசாய நிலம் தஞ்சாவூர், உனக்கும் எனக்கும் சோறு ஓடுகிற நிலம், உலகின் முதல் முதலில் பதப்படுத்தப்பட்ட நிலம், உலகின் முதல் முதலில் உள்ளப்பட்ட நிலம், உலகில் முதல் முதலில் விதை விதைக்கப்பட்ட நிலம், உலகின் முதல் முதலில் அறுவடை செய்யப்பட்ட நிலம், உலகில் முதல் முதலில் நெல் என்னும் பயிர் சுமந்த நிலம் தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரில் பிறந்த நான் சொல்கிறேன்,
எங்கள் மண் ஆடலும் கலையும் அழகி சிறந்த அத்தனையும் மானமும் காதலும் விண்ணை பிழக்கும் வீரமும் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியிலிருந்து அறிவு சிறந்த பெருமக்களே, அந்த மக்களை வெளியேற்றிவிட்டு தஞ்சை தரணியை முழுவதும் சோறு ஓட்ட விவசாய நிலத்தை எங்கள் தாயின் மட்டியை அறுத்து அந்நிய சாப்பா அந்நிய பெரு முதலாளியின் சாப்பாட்டு மேசையிலே கூறு போட வேண்டும் என்று நினைத்த அரசியல்வாதிகள் யார்? இந்த கலைஞர் கருணாநிதி, இந்த ஸ்டாலின், இந்த டி ஆர் பாலு, இந்த திமுக மறுத்து பேசுவா? நீ வா இல்லை என்று சொல். திமுகவை சேர்ந்த எங்களுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் வரட்டுமே, பக்கத்திலே ஒரு ஒளிவாங்கி வைக்கட்டுமே, நானும் பேசுகிறேன், ஸ்டாலினும் பேசட்டும், போட்டி போட்டு கொள்வோம். உங்கள் முகத்திரையை கிழித்தறி சொல்லுங்க.